அசோசியேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ப்ரோக்ராமுங்க. இங்கே வந்து ஆயிரக்கணக்கான எஜுகேட்டர்ஸ் வந்திருக்காங்க ப்ரோக்ராமுக்கு. அவங்க டாபிக்ஸ் என்னென்னா, நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020, நம்மளுடைய விஷன் ஆஃப் எஜுகேஷன் தமிழ்நாடுவில் பற்றி டாக்டர் ஜி விஸ்வநாதன், சான்சலர் விஐடி பேசுவார். அவர் தான் கீநோட் ஸ்பீக்கர். அண்ட் நிறைய பேனலிஸ்ட்ஸ் வந்திருக்காங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய தமிழ்நாடுவில் நம்ம எஜுகேஷன் பற்றி. ஏன்னா ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி, பேரண்ட் கம்யூனிட்டி, டீச்சர் கம்யூனிட்டி, மூணு பேருக்கும் இட் ஹேஸ் டு பி கைண்ட் ஆஃப் இன்டகிரேஷன். இப்போது வந்திருக்கிற கல்விக் கொள்கை மாநிலங்களை கணக்காமலேயே மத்திய அரசு செய்து முடித்திருக்கிறது. கடைசியாக பொதுமக்களிடம் கருத்து கேட்கும் போது மாநில அரசுகளும் தங்கள் கருத்தை சொல்லலாம் என்று சொன்னார்கள். தனியாக அதற்கென்று ஒரு மாநாடு நடத்தியதில்லை. அமைச்சர்களையோ அல்லது செயலாளர்களை அழைத்து பேசவில்லை. அதனுடைய விளைவுதான் சில மாநிலங்கள் தாங்கள் தனித்தனியாக குழுக்கள் அமைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு நிலை ஒன்று நீதியரசர் முருகேசன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு இப்பொழுது அவர்கள் முடிவு செய்து அரசுக்கு கொடுக்கப் போகிறார்கள் என்று செய்தி வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட குழப்பமே வரக்கூடாது. நாம் ஒரு மக்களாட்சி, அந்த மக்களாட்சியிலும் இது ஒரு கூட்டாட்சி, ஃபெடரல் கவர்மெண்ட். ஃபெடரல் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை அரசியல் சட்டம். ஆனால் இத்தனை மாநிலங்கள் இருக்கும்போது ஃபெடரலாகத்தான் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது இரண்டு பேரும் ஒத்துப்போனால்தான் எதையும் சாதிக்க முடியும். அதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதுவும் கல்வியை பொறுத்த மட்டும் நான் அந்த காலத்தில் நாடாளுமன்றத்தில் இருந்தேன். இதை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வருகிறார், மாநில பட்டியலிலிருந்து ஸ்டேட் லிஸ்டிலிருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வரும் போது அதை 1000 ஓட்டு போட்டவர்கள் நான் வந்தேன். நான் அப்பொழுது நினைத்தது, கட்சியில் நினைத்தது, இரண்டு பேரும் இருந்தால் ஆளுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவு செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஏன்னா மத்திய அரசுல கொஞ்சம் பணம் அதிகம், மாநில அரசுக்கு எப்பொழுதே பணம் குறைவு. அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார், கார்த்திகேயனும் கலெக்டர், கந்தசாமியும் கலெக்டர், ரெண்டு பேர் சம்சாரமும் எங்கள் வீட்டுக்காரர் கலெக்டர்னு சொல்லிக்குவாங்க. கார்த்திகேயன் ஜில்லா கலெக்டர், கந்தசாமி பில் கலெக்டர்னு. மாநில அரசு பில் கலெக்டர் மாதிரி கொஞ்சம் தான் அவளுக்கு வருவாங்க. அதனால் மத்திய அரசு ஒன்று சேர்ந்து செய்யலாம்னு நினைத்தோம். இன்றைக்கு அது பெரிய அளவில் நடைபெறவில்லை.